அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விவகாரத்தில் இன்னமும் சார்ஜ்ஷீட்டு போடாமல் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இவங்க இந்த மாதத்தில் கூட சார்ஜ்ஷீட்டை போட மாட்டாங்க. இப்படியே அந்த சம்மர் ஹாலிடே வருதுல்ல, விடுமுறை, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டெல்லாம் லீவ் விட்டுருவாங்க. அப்புறம் திரும்ப இன்னொரு 3 மாதத்துக்கு அப்படியே இழுப்பாங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நடந்திருக்குது. இன்னும் 2 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அஃபிடேவிட் ஒன்று கொடுத்துருக்காரு ரவிக்குமார். கோர்ட்டில் கேட்பாங்கள, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு அறிக்கை ஒன்று கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு 43 பக்க அறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் சில குறிப்புகளை எடுத்து அமித் சாஹிப் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் ரூட்ஸ் தமிழ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சாந்தகுமார், அதாவது இந்த கையெழுத்து நிபுணர், கையெழுத்தை ஆய்வு செஞ்சு அவர் தான் இந்த கையெழுத்து உண்மையா போலியா அப்படின்னு வெளியே சொல்ல வேண்டியவர். அவர் அதை உண்மையாக பொய்யாங்கிறத கண்டுபிடிச்சி அப்படியே கோர்ட்டில் கொடுத்துட்டார். இப்போது அது கோர்ட்டில் பத்திரமாக இருக்குது, அதாவது சீல் போட்டு கட்டி வச்சுருக்கோம். அதை யாரும் அவுத்து பார்க்க முடியாது, நீதிபதி மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த கட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு நம்ம அமித் சாஹிப் அப்படிங்கிற வழக்கறிஞர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். இதை தான் நாம் ஆரம்பத்திலருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கோர்ட்டில் இருக்கிற விஷயம், சிபிசிஐடி கிட்ட இருக்கிற ரகசியம், இதெல்லாம் எப்படி இந்த பக்கம் இருக்கிற சவுக்கு சங்கர், கார்த்திக் பிள்ளை இவங்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்கும்? இப்போது சவுக்கு சங்கருக்கு கூட கொஞ்சம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காவல்துறையில் இருந்ததுனால காவல்துறையில் யாராவது தொடர்பு வச்சிருப்பாங்க, சில ரகசியங்கள் அது வழியாக கசியும். ஆனால் எந்த தொடர்பும் இல்லாத கார்த்திக் பிள்ளைக்கு எப்படி இந்த தகவல்களெல்லாம் போய் சேர்ந்தது? இப்போது அதையே ரவிக்குமார் அஃபிடவிட்டில் எழுதியிருக்கார். அந்த கையெழுத்து நிபுணர் வந்து இந்த கையெழுத்து ஸ்ரீமதியோட கையெழுத்து தான், இது அதோட ஒத்து போகுது அப்படின்னு சாந்தகுமார்ங்கிறவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த அஃபிடவிட்டில் குறிச்சிருக்காராம். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ரகசியம் கோர்ட்டில் இருக்குது, நீதிபதிகள் மட்டுமே அதை பார்க்க முடியும். ஆனால் அதில் இருக்குது அப்படின்னு ரவிக்குமார் எப்படி சொல்லுவார், ரவிக்குமாருக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சாவித்திரி கண்ணன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அடாவடியாக. அவரை எதுக்காக கைது பண்ணாங்க? அந்த கடிதம் போலி அப்படின்னு அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இருக்காருல்ல, அதில் ஒருத்தர் இவர்கிட்ட சொன்னதாகவும் அந்த தகவலை அப்படியே வெப்சைட்டில் எழுதியிருக்கார். அந்த கையெழுத்து போலியானது, கையெழுத்து நிபுணர்கள் சொன்ன தகவல் அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். அப்போது அவரை கைது பண்ணாங்க. ஆனால் அது போலி தான் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், அந்த கையெழுத்து ஸ்ரீமதியோட கையெழுத்து இல்லை அப்படின்னு நாமளும் சொல்லியிருக்கிறோம். அதையே தான் அந்த கையெழுத்து நிபுணரும் சொன்னதாக சொல்லி சாவித்திரி கண்ணன் அதில் பதிவு செஞ்சிருந்தார். அவரை கைது பண்ணி மிரட்டுறாங்க இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு. ஆனால் இப்போது அதுக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை பற்றி ரவிக்குமார் எழுதுகிறார் அஃபிடவிட்டில். அந்த கையெழுத்து நிபுணர் சொல்லியிருக்காருங்க, அது ஸ்ரீமதியோட கையெழுத்து தான் ஆமாங்க, அப்படி வந்து கொடுத்துருக்காரு ரவிக்குமார். அடுத்து இன்னொரு ரகசியம் இருக்குது. ஜிப்மருக்கு போன அந்த ரிவ்யூ பெட்டிஷன், அந்த ரிவ்யூ எப்படி இருக்கும், அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, எது இருக்குன்னு சொன்னாங்க, எது இல்லைன்னு சொன்னாங்க, அவங்க இந்த தற்கொலையை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை, இதில் மர்மம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா,
அப்படிங்கிற விஷயமும் அந்த கட்டுக்குள்ளே இருக்கும். அந்த கட்டை சீல் வச்சு நீதிமன்றத்தில் கொடுத்துருவாங்க. அப்போது நீதிமன்றத்தில் இருக்கிற அந்த ஜிப்மர் ரிவ்யூ ரவிக்குமாருக்கு எப்படி தெரியும்? அவர் இந்த அஃபிடவிட்டில் எழுதியிருக்காராம். அந்த ஜிப்மர் ரிவ்யூவும் கூட எங்களுக்கு சாதகமாக தாங்க வந்திருக்கு, தற்கொலைன்னு தாங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த ரிவ்யூவில் இருக்கிறதா இவர் அஃபிடவிட்டில் கொடுத்துருக்காரு. நான் ஆரம்பத்திலருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ரவிக்குமார் சாதாரண மனிதர் கிடையாது, நம்மளை மாதிரி சாதாரண மனிதர் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு அக்யூஸ்டு, அக்யூஸ்டுகளை காப்பாற்றுறதே ஒரு வேலையாக வச்சிருக்கிற கூட்டம்தான் ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டம். ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு உறுதுணையாக இருந்து பணபலத்தையும் படைபலத்தையும் கொடுத்து உதவி செஞ்ச நபர் ரவிக்குமார். அப்படி ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோடு இருக்கிற ரவிக்குமாரை பற்றி பேசாமல் போலீஸை பற்றி பேசுகிறீங்க, திமுகவை பற்றி பேசுகிறீங்க. எத்தனையோ பேருந்துகளை எரித்தாங்க, பெரிய கலவரமாக வெடிச்சுது. அந்த இடத்துல எடப்பாடி ஐயா முதலமைச்சராக இருந்திருந்தா எத்தனை பேர்த்த சுட்டு பொசுக்கியிருப்பார் தெரியுமா? அந்த இடத்துல திமுகவாக இருக்கவும் தான் யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லை, அது பொருள் சேதத்தோடு போச்சு, உயிர் சேதம் எதுவும் நடக்கலை. அந்த இடத்துல எடப்பாடி மட்டும் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக எத்தனை பேர்த்த சுட்டு பொசுக்கியிருப்பாங்கன்னு தெரியாது. திமுக சரியில்ல, திமுக சரியில்ல, சரி அந்த நேரம் எடப்பாடி இருந்தா என்ன நடந்திருக்குன்னு யோசிக்க வேணாமா? தூத்துக்குடியில் 13 பேர்த்த சுட்டு கொண்டாங்களே, அந்த முதலாளி யார்? எங்கேயோ இருந்து வந்த வெளிநாட்டு முதலாளிக்காக 13 பேர்த்த சுட்டு கொண்டாரு எடப்பாடி. ரவிக்குமாரோட சொந்தக்காரர், ஒரே ஜாதியை சேர்ந்தவர், ஒரே கட்சியை சேர்ந்தவர் சும்மா விடுவாரா? ரவிக்குமார் வீட்டில் பூதுறதும் நேராக எடப்பாடி வீட்டில் பூதுறதும் ஒன்று தான். அப்போது தான் வீட்டுக்குள்ளேயே பூந்த அந்த கலவரக்காரர்களை என்ன செஞ்சிருப்பாங்க? கோழி பொசுக்கிற மாதிரி சுட்டு பொசுக்கியிருப்பாங்க. திமுக ஒரு அளவுக்கு தான் வேலை செய்ய முடியும். ஏன்னா மேலே யார் இருக்கிறா? மேலே பிரதமர், குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றம், இப்படி எல்லா இடத்துலையும் வலதுசாரிகளாக நிறைஞ்சிருக்காங்க. திமுக ஒரு இடதுசாரி அமைப்பு. எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு இந்த திமுக, இந்த பிரச்சனையும் சந்திக்க தயாராக இருக்கு. அதை எப்படி எங்கே செய்யணுமோ அதை பக்குவமாக செய்வாங்க. காத்துருங்க.